வணக்கம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சௌக்கியமா இருக்கிறீங்களா நான் வந்து நீங்க எல்லாரும் வளர்த்து விட்ட பையன் ரெட் ஒயிட் பாப்பி அண்ட் இன்னைக்கு வந்து உங்களை எல்லாரும் வந்து கேம் விக் ஃபைவ் ஓட ப்ரீவியூக்கு வெல்கம் பண்றோம் வித் ஒன் அண்ட் ஒன்லி செல்சி ஃபேன் மிஸ்டர் அனிருத் அனிருத் ப்ரோ வெல்கம் டு த ஷோ வணக்கம் 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 ப்ரோ சாரி ப்ரோ உங்களை சீக்கிரமா எழுப்பி விட்டேன் இன்னைக்கு நான் எழுந்துக்கிறது டைம் இப்படின்னு தூங்கினது லேட்டா இருந்தாலும் இன்னைக்கு சீக்கிரம் இன்னைக்கு ஆக்சுவலி லேட் எழுந்திருந்தது இதுக்கு நீங்க இப்ப சாம்பியன்ஸ் லீக் நான் வந்து எப்படி நானும் வந்து கார்த்திக் மாதிரி கார்த்திக் சிட்டி லோன்ல போய்ட்டு அவங்கள ஒரு ஹேட் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் ஓகே 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 சிட்டி நம்ம அந்த கேம்க்கே பिवட் இந்த வாரம் வந்து బిಗ್ಗೆஸ்ட் கேம் பாத்தீங்கன்னா சிட்டி செல்சியா தூங்கிட்டு இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க மக்களே சாரி

ஆர்ஸ்ட்ல் பார்த்தீங்கன்னா நாங்க வந்து இப்போதான் வந்து ஸ்பேர்ஸ் ஆடினோம் அண்ட் ஸ்பேர்ஸ் ஆடும்போது ஒரு ஃபுல் ஸ்ட்ரென்த் டீம் இல்லை கொஞ்சம் என்ன சொல்றது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆடினோம் பட் எப்படியோ ஜெயிச்சிட்டோம் வந்த கேம் பட் நாளைக்கு வந்து சாம்பியன்ஸ் லீக் இருக்கு அதுக்கு முன்னால ஸோ பாப்பா எப்படி போகுதுன்னு பட் ஆப்வியஸா நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது நம்மளுக்கு பட் நீங்க எப்படி இந்த கேம் ப்ரிவியூ பண்றீங்க இது ஆக்சுவலி ஐடோன் சிட்டிக்கு ஒரு டெப்த்ன்றது ஒரு விஷயமே கிடையாது டெப்த் இது வந்து ஐ திங்க் இஃப் மீன் நானும் வந்து ஸ்பேர்ஸ் கேம்ஸ் கம்ப்ளீட்லி நான் ஸ்பேர்ஸ் கேம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா இப்ப நீங்க எப்படி ஸ்பேர்ட்ஸோட ஆரம்பிக்கும் போது ஸ்பேர்ஸோட ஆரம்பிக்கிற மாதிரி சிட்டியோட ஆரம்பிச்சு இல்ல ஆஸ்திரேலியாவோட ஆடுற மாதிரி சிட்டியோட ஆடினீங்கன்னா கண்டிப்பா அந்த ரெண்டு சான்ஸ் வாட் விட மாட்டான் அதே மாதிரி இவனும் வந்து இருக்கிற ஃபார்முக்கு கண்டிப்பா சிட்டியோட பதினோரு கோல் ஒன்பது கோல் இவனே போட்டிருக்கான் ஸோ அதெல்லாம் நம்ம அந்த கருணாலெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது அவன் மாட்டுக்கு போட்டு போயின்னே இருப்பான் ஹாலாண்ட் மாட்டுக்கு போட்டு போயின்னே இருப்பான் ஸோ அதனால ஐ எம் எக்ஸ்பெக்டிங் டிஃபெண்ட் ஐ திங்க் ஏன்னா எனக்கு என்ன ஒரே ஒரு ஸ்மால் டேக் ஆன் ஆர்ஸ்னா என்னமா இருந்தாலும் டிஃபென்ஸ் கொஞ்சம் இந்த சீசன் இருக்கிற மாதிரி தெரியுது அதனால தே பிளே லாட் பெட்டர் தென் வாட் ஐ மீன் லாஸ்ட் சீசன் டு வெரி டப்ரோன்

ஓகே சிட்டி அப்போ சிட்டி இதான் அப்போ ஸ்கோர் பிரடிக்ஷன் எனக்கு தெரிஞ்சு இட் வில் பீ 2-1 சிட்டி 2-1 சிட்டியா ஆ எனக்கு என்ன சொல்லணும் தெரியல நில் நில் மாதிரி போகும் இல்ல இட் வில் பிகம் வெரி வெரி அதாவது ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணாம ஃபர்ஸ்ட் ஹாப் 15 நிமிஷம் மட்டும் அட்டாக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லா மூவ் பண்ணுவாங்க காயின்ஸ் சோ அதனால இட் கேன் பீட்ஸ் ஆஸ் a huge possibility to become a uh, nil nil or a uh, 2-1 பிரச்சனை என்னன்னா ஐ திங்க் கடைசியா நம்ம வந்து ஆசனல் வந்து எட்டிஹாட்ல ஜெயிச்சது வந்து ரொம்ப நாள் முன்னால ஆக்சுவலா ஐ திங்க் இட்ஸ் டுவெண்ட்டி ஃபோர்டீன் ஏதோ ரொம்ப எனக்கு எங்க போயிட்டே இருக்கிறேன் நான் ஆக்சுவலா சீரியஸா வந்து ஸ்டாட்ல சோ ஐ திங்க் யா இட்ஸ் லாங் டைம் பேக் ப்ரோ எட்டிஹாட்ல ஜெயிச்சது

ஆல்ரெடி அந்த கேம் போயிடுச்சு ரெண்டு ரெண்டு பாயிண்ட் ட்ராப் ஆயிடுச்சு ஸோ ஸோ தெரில ப்ரோ தோத்தா பேட் ரிசல்ட் தான் எனக்கு நான் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு லூடு ஒரு ரிசல்ட் ஒன் டு தி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ஆல் ரைட் அடுத்தது வந்து உங்க கேம் போயிடுவோம் ப்ரோ வெஸ்ட் ஆம்பர்சஸ் செல்சி அட் லண்டன் ஸ்டேடியம் இந்த சீசன் வெஸ்ட் ஸ்டார்ட் த பார்த்த எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் பாருங்க அவனுக்கு அப்படியே கொஞ்சம் ஆடுங்க கொஞ்ச நேரம் கொஞ்ச நாள் அப்படியே ஆடுங்க ஐ வெஸ்ட் வெஸ்ட் அட் அட் ரைட் திஸ் ஃபார்ம் இஸ் நாட் அப்படின்றரிங் தர்ஃபார்ம்

ஏன்னா சிங் ஒரே ஒரு விஷயம் என்ன அவன் மரஸ்கானா சொல்றதும் பண்றதும் ஒரே விஷயமா தான் இருக்கு அதுக்கப்புறம் நாங்க என்ன கிரிட்டிசைஸ் பண்றோமோ அதே தான் அவனும் கிரிட்டிசைஸ் பண்றான் சோ அதுவே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹியூஸ் பாசிட்டிவ் தான் ஏன்னா நாங்க ஒரு ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி வெளியே வந்து இல்ல தான் ஆடினோன்னு சொல்லி கடைசி மூணு மேஜர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க ஏய் நாங்க கண்ணுக்கு தெரியுதுடா நல்லா ஆடல நீங்க என்ன நல்லா ஆடுறோம் அப்படின்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கெல்லாம் மரஸ்கா வந்து வெளியே ஆடி இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் கேம் ஃபர்ஸ்ட் ஹாப் மாதிரி ஆடினோம் செகண்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் ஆடணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஐ வாஸ் ஹாப்பி திஸ் பிளேயர்ஸ் வெரி அந்த தடவை கொடுத்தலாம் என்னால பண்ண முடியாது எனக்கு ஜெயிக்கணும் மேட்சே

கரெக்டு சோ எனக்கு நான் ஒத்துக்கிறேன் அனிருத் ப்ரோ உங்ககிட்ட என்னன்னா எனக்கு இந்த சீசன் போன சீசன்ல இருந்து நிறைய காசு செலவு பண்ணிருக்கானுங்க கோயிங் அண்டர் அந்த செலவு பண்ணதுக்கு தெரியல ப்ரோ எனக்கு வந்து அது அவுட் புட் தெரியவே மாட்டேன் ஆக்சுவலா அது முதல் கேம் கேமா விழாவோட பார்த்தேன் அந்த கேமே வந்து என்னடா பண்றீங்க ஏன்டா இப்படி ஆடுறீங்கன்னு சொல்லணும் போல இருக்கு அண்ட் யா ஐ அக்ரி இந்த வெஸ்டாம் வந்து இந்த சீசன் ஸ்டார்ட் பண்றது பார்த்து ஐ திங்க் செல்சி வந்து கொஞ்சம் என்ன சொல்றது கொஞ்சம் பாசிட்டிவ்ஸ் எடுத்துருக்கலாம் ஓகே இந்த டீம் ஜெல்லாவில் அண்ட் இன்ஜுரி லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபுல்கருக்கு வந்து ஏதோ இன்ஜுராங்க ஸோ தெரில இவனுங்களுக்கு வந்து தெரில அப்புறம் ஃபோக்கல் பாயிண்ட் அது வந்து அவன் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் தான் நினைக்கிறேன் ஸோ ஐ திங்க் செல்சி

இது வந்து யுனைட் ஆஸ் டூ டிஃப்ரெண்ட் டீம்ஸ் டூ டிஃப்ரெண்ட் செட் அப்ஸ் டூ டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்ஸ் எல்லாமே ரெண்டு ரெண்டு டீமா இருக்கு எந்த டீம் வந்து அன்னைக்கு வர போறாங்க அப்படின்றது தெரியல அண்ட் கிறிஸ்டல் பேலஸ் ஆர் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி அன்லக்கி டீம் அன்லக்கி டீம் எழுதினா அவங்க அதை எதே அடிக்கிற எல்லா ஷாட்டும் போஸ்ட் தான் ஐ திங்க் பட் குவாலிட்டி டு திஸ் கேம்

நியூ கேசல் இப்பதான் பேசணும் ஒரு நல்ல வின் அகைன்ஸ்ட் வுல்ஸ் இந்த மாலினி ஸ்டேடியம்ல வந்து கேட்கவே தேவையில்லை ஐ அம் எக்ஸ்பெக்டிங் நியூ கேசல் டு வின் தி கேம் ரெகார்ட்லெஸ் ஆஃப் எனி டாப் 3 ஆபனன்ட்ஸ் bro ஆனா ஆனா அவங்க அடிச்சே மேட்ச் ஜெயிச்சிருவானு அது கரெக்ட் தான் பட் நியூ கேசல் bro கடைசி ரெண்டு கேம் மூணு கேம் டிரா bro அந்த மூணு கேம்லயே ஜெயிச்சிருக்கணும் bro இப்சுச்சோட ஜெயிச்சிருக்கணும்

நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன் நல்லா தான் ஆடிட்டு இருக்காங்க and uh, smithro has been playing very well in the pudu no, uh, especially smithro, yeah, yeah. so he's been he's been very good for them so nanu ungalaoda da irukken i think newcastle da jeek poranga but neenga eppadi paakringa indha game i am expecting newcastle to win uh, okay. but if there is a surprise i think it will be i i will not be surprised if fulham win. ட்ரா பண்றதுக்கு சான்சஸோடு அவங்க வந்து வின் பண்றதுக்கே நிறைய சான்சஸ் இருக்கு ஆனா நியூ வந்து இருக்கிற ஃபார்முக்கு நியூ காசில் ஒரு வெரி ஒன்னு அடிச்சுட்டாங்கன்னா நீங்க அவங்களுக்கு எப்படின்னா ஒரு அவங்க டிஃபென்ஸை தாண்டி கோல் அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல அந்த டிஃபன்ஸ லோ ப்ளாக்க ப்ரேக் பிரேக் பண்ணி அடிக்கிற அளவுக்குலாம் அவங்ககிட்ட எனக்கு தெரிஞ்ச பிளேயர்ஸ் இருக்கு அவங்களா அப்படின்றது எனக்கு டவுட்டா இருக்கு ஸோ அதனால ஐம் எக்ஸ்பெக்டிங் நியூ காசில் டு வினிப் தி ஸ்போர்ட் ஃபஸ்ட் ஓகே நானும் நியூ கேசல் இருந்தா நான் டூ வான் டு நியூ கேசல் ஃபுல் அம் ஹோம் வர சோ ஒரு கோலதான் அடிப்பாங்க சோ பாப்ப என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் லெட்ஸ் கோ டு லெஸ்தர் சிட்டி வர்ஸ்டஸ் எவர்டன் புரோப் லெஸ்டர் சிட்டி பாத்தீங்கன்னா 3-0 ஜெயிச்சுறாங்க ப்ரோ 3-2 ஜெயிச்சுறாங்க இல்ல 3-0 ப்ரோ ப்ரோ அது ஆனா நான் இது இது ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும் ப்ரோ பட் தெரியல ப்ரோ எவர்டன் வந்து ரெண்டு கேம் வந்து நான் தான் இந்த ஹைப் انا நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம் எவர்டன் அதுக்கு மேல ஓவர்மேன் பண்ண மாட்டாங்க நானும் நீங்களும் தான் கிரியேட் பண்றீங்க எனக்கு கரெக்ட் தான் ப்ரோ பட் அந்த அந்த ரெண்டு கேம் தோத்த கேம் வந்து நல்லா தாங்க ப்ரோ திருப்பி அதுதான் ப்ரோ எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு எஸ்பெஷலி ஷாண்டேஜ் டீம் வந்து கேம் மேனேஜ்மெண்ட் எப்பயுமே நல்லா இருக்கும் ஸோ இந்த கேம் மேனேஜ்மெண்ட்ல எப்படி வந்து விட்டானுங்கன்னு தெரியல ஸோ பட் லெஸ்டர் ப்ரோ லெஸ்தர் வந்து அவ்வளோ ஃபயர் பவர் இல்லை அருநிருத் ப்ரோ அதனால தான் வந்து ஐ திங்க் எவர்ட் அண்ட் கேன் வின் அகேன்ஸ்ட் லெஸ்டர் சிட்டின்னு தோணுது நான் வந்து ஒரு இது வந்து ஒரு அப்செட் ப்ரடிக்ஷன் மாதிரி போய்கிறேன் ஐ கோ ஃபார் எவர்ட் அண்ட் வின் ஐ கோ ஃபார் எவர்ட் அண்ட்

ஒன் ஒன் ட்ராவா ஓகே ப்ரோ எனக்கு என்ன என்னன்னாலே சான்ஸ் ஹீரோ வர போயிட்டு த்ரீ ஒன் வர ஜெயிச்சிருக்கானுங்க நேத்து தான் ஜெயிச்சானுங்க யாரும் அடிப்பானுங்க ப்ரோ அதெல்லாம் ஒரு பெரிய டீமா எடுத்துக்காதீங்க ப்ரோ புள்ளி சேர்த்து அப்படின்னு தேவையில்லாம ஒரு கோல்டுக்கு சும்மா நம்மளுக்கு ஹைப் கிரியேட் பண்ணா

ஆல்ரைட் அடுத்த கேம் போயிடும் ப்ரோ லெட்ஸ் கோ டு சென்ட் மேரிஸ் இஸ் சவுத் ஆம்டன் வாசஸ் ஹிப் சுவிட்ச் சவுத் ஆம்டன் ஸ்டில் ஆன் ஜீரோ பாயிண்ட்ஸ் ப்ரோ இப் ஸ்விட்ச் வந்து டூ பாயிண்ட்ஸ் அட்ர சவுத் ஆம்டன் கேட்டிங் பாயிண்ட்ஸ் அப்படியா அதனா எவ்ளோ எத்தனி பாயிண்ட் அதுதான் முக்கியம் த்ரீ த்ரீ பாயிண்ட்ஸ் ஆஹ ஓகேன் இஸ் கேட்டிங் த்ரீ பாயிண்ட்ஸ் இஸ் கேம் வித்வுட் அட் டவுட் பிகாஸ் அவனுங்க ஆடின கேமு எல்லாமே அவனுங்க வந்து டாமினேட் பண்ணிருங்கனுங்க ப்ரோ ரெகார்ட்லெஸ் ஆஃப் வாட் எவர் த டீம் சவுத் ஆம்டன் அவ்வளோ நல்லா எப்படிதான் உனக்கு தோக்குறானுங்க அப்படின்றது எனக்கு தெரியல அதுவும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு நேத்து ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எவர்டனோட ஆமா எவர்டனோட அதுவே ஒரு கான்பிடன் ஆமா எவர்ட் அதுவே ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் இவங்களுக்கு இவங்களுக்கு தே ஹாவ் அ குட் டீம் அக்ராஸ் த பேச் அண்ட்

Losing back to back games in home slot, I don't expect them to mm. do uh, so. It can be a draw, possibly, but I'm expecting them to win or a draw. So I'm going for a win. Spurs so, uh, win 3 1. Okay.

நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல நம்ம கவுண்டர்ல வந்து இஃப் வி ட்ரை டு கோ ஆன் த கவுண்டர் வித் பிரைன் அண்ட் பிரைன் எம்போமோ அண்ட் விசா வி வி குட் ஃபைண்ட் சம் லக் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு ஃபார்ச்சூன் கிடைக்கும் நம்மளுக்கு கோல் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இவனுங்க ஹைலைன் எஃப்சி தான் ஆஸ் யூனோ விட்டா என்ன ஃபில் மாதிரி ஆடிடுவானுங்க ஸோ

கண்டிப்பா ஜெயிப்பாரு ரெண்டாவது சீசன்லன்னு சொல்லி போறாரு ஐ ஆல்வேஸ் வின்னு சொல்லி இருக்கிறாரு சோ பார்ப்போம் அதுவே வந்து ஒரு ஆடட் பிரஷர் தான் ப்ரோ நான் வந்து ட்ரா போக ட்ரா போக போறேன் ப்ரோ இந்த கேமுக்கு ஐ நோ ஐ ஜஸ்ட் சியா ட்ரா ப்ரோ ஐ ஐ ஃபீல் லைக் தாமஸ் பிரேங்க் வந்து வில்ல ராபிட் அவுட் ஆஃப் விஸ் ஹேட் மாதிரி தோணுது சோ லெட் சீ நான் வந்து ஒரு டூ டு ட்ரா மாதிரி போறேன் பாப்பா என்ன நடக்குது கார்னர் கிக்லாம் வந்தா அது கேட் அ லாட் ஆஃப் ஹோப் ப்ரோ ப்ரா ப்ரென்ஃபர்ட்லாம்

பயங்கரமான கோல் யூஷுவலா என்னடா ஃபாரஸ்ட் வந்து ஹோம் ஃபார்ம் தான் பயங்கரமா இருக்கும்னு சொல்லிட்டு திடீர்னு ஆண்ட் ஃபீல்ட்ல ஐம்பத்தஞ்சு வருஷமா வந்து ஜெயிக்காத ஒரு வெளியூர்ல வந்து ஜெயிச்சிருக்கேன் சோ பிரைட்டன் பிரைட்டன் பாத்தீங்கன்னா பிரைட்டன் சூப்பர் ஃபார்ம் bro இந்த சீசன் வெரி 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 டஃப் டி கேம் டு கால் சோ ஐ அம் எக்ஸ்பெக்டிங் பிரைட்டன் டு வின் बिकॉज ஆஃப் வாட் ஹவ் தே ஹவ் ஸ்டார்ட்டட் தி சீசன்

கண்டிப்பா மாதிரி அந்த சொல் சொல்றீங்க மாதிரி சூப்பரா ஆடிட்டு